हेलो गाइस, आप सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए वरिसु मूवी के बोर्ड रूम सीन का रिएक्शन। एंड यहाँ जो है वो किस तरीके से हमने देखा शिपयार्ड सीन के बाद वो कहीं अभी बोर्ड रूम में आए हैं अपने, तो क्या होगा कैसा होगा वो चीज हम देखते हैं। यस, हमने लास्ट सीन में देखा था कि अब वो अच्छे खासे पोजीशन पे आ गए हैं और सबकी नजर अब उन्हीं पे है, तो कहीं ना कहीं सब है ना अब उनसे रिवेंज तो नहीं कहेंगे बट हाँ उन्हें उस पोजीशन से हटाने की कोशिश करेंगे। उनके भाई मेन तो है, लाइक घर के ही लोग ऐसे कर रहे हैं तो बाहर की तो फिर बात ही क्या करे। तो यस, देखते हैं कि अब नेक्स्ट सीन में क्या होता है और ये अपने आपको कैसे उस पोजीशन पे टिकाए रखेंगे। भाई देख लेते हैं कैसा होगा, तो आप भी देखो हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। राजेंद्रन ग्रुप ऑफ कंपनीज वंटर ग्रैंड एंट्री। जबकि ग्रैंड एंट्री तो नहीं ली लुक के सिरिल है यार। उन्होंने मैं दे इवंगला यार वो अभी में तेरे में इंद चेयरमैन सीट लो कल दर गए इवंगला ना इंद कंपनी बोर्ड ऑफ डायरेक्टर ये तो किन्हें मीटिंग नो confidence motion le nambikai illa thirmanam idu or limited company indha chair la ukkarano chairman aagnona indha board of directors la om pakka irukano oh idu or majority vanik illa court notice oh yellow bhai neenga majority prove pannu all the best bas khatam meeting par ye inku to koshish chali jayegi aise vichirkarna adukku evlo use cheyparna illa theri அதனால எங்க போட்டு பஸ் இத்தனை ஜானதே அபி தே சார் கோ எங்க சப்போர்ட் மட்டும் பார்த்தா சாரி நீ तो सपोर्ट कर सकते हैं वो भी कह गए हमारा मुश्किल हो जाएगा। यस ओले द பாஸ் ரிட்டர்ன்ஸ். என்ன தம்பி இது என்ன தியேட்டர் சீட் நினைச்சியா? டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்கார்றதுக்கு சேர்மேனோட சீட்டடா இல்ல உட்கார்றவ ராஜா மாதிரி கிடையாது ஒரே ஒரு கோட்டு தான் போட்டேன். பெரிய பிரச்சனை பாத்தியா? இப்ப உனக்கு என்னப்பா பிரச்சனை? இந்த சொந்த பந்தத்தில அவன்டா கண்டு நீ நல்லா இருந்தா போதும் அவனுங்களே வந்துடும் சொந்தக்காரங்களா? யூ ஆர் டாக்ஸிக் டா. எஸ் டாக்ஸிக் டா. இவனுங்களோட ஒரு பிரச்சனைனா திட்ட முடியாது, அடிக்க முடியாது, விட்டுட்டு போகவும் முடியாது, சண்டை போட்டுக்கிட்டே வாழவும் முடியாது. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குப்பா. எங்க பார்த்த? ஆ, ஒப்பா ரூம்ல மகாபாரதம் தெலுங்கு டப்பிங்க. அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லது நடக்கணும்னா சொந்தக்காரங்கிட்ட கூட சண்டை போடலாம் சொல்லிடுறாங்க. அந்த எபிசோட் பேர் கூட ஒண்ணு வரும் பாது. தர்மத்தின் தலைவன் தர்ம துறை. ஆமா, everything is fair in love and war. kuch karne wale hai ye. abhi hua thoda no confidence motion pass se baith kaise gaye unki seat pe? I'm Shruti. Empire Deepak. The voting ku naan returning officer. நீங்க வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒபினியன்ஸ் கொடுத்துட்டாங்க. அஸ் எ கிளியர் மெஜாரிட்டி. ஓலே. ஆபீசர் அனௌன்ஸ் பண்ணுங்க சார், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சார், டைரக்டா அனௌன்ஸ் பண்ணா எப்படி சார்? ஓட்டிங்னா கேம்பெயினிங் இருக்கணும்ல. கேம்பெயினிங் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கொடுத்தா இந்த பக்கம் இருக்குறவங்கள அந்த பக்கம் வந்துருவாங்களா? 5 நிமிஷத்துல கவர்மெண்டே மாறிடும். யாருக்கு தெரியும்? நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்களே கூட இந்த பக்கம் வரலாம். அது நானே அங்க வருவேன் சார். டைம் கொஞ்சம் தோ ஹே யார் திமா நான் பேசுறேன்னு பாத்துறோம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சார். இந்த கம்பெனி எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வ சிந்தி ஆஃப் அன் இயர் அப்பா பிளட் கொட்டினாரு, ஸ்வெட்ட போட்டாரு, ஸ்வெட்டர் மாட்டி விட்டாரு. ஓ சிம்பிள் இந்த ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் புதுசா யோசி. என்ன சார் புதுசா யோசி? புதுசா யோசி
ஆக் பாக் கருவே பாக் குடுக்க போறேன் பெரிய ஷாக் சூப்பர் ஷாக் புது போயிடும் இது வந்து ஒரு புது புக் சார் நியூ புக் அந்த புக்ல சாப்டர் நம்பர் 1 ஒரு ஃபேமிலி மேன பத்தின ஸ்டோரி சென்னையிலே பெரிய ஆளு அவர் பேரு கூட என்னமோ சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த கேரக்டருக்கு உங்க பேரை நான் யூஸ் பண்ணிக்கலாமா இன்னைக்கு ஸ்டோரி தானே பதா ரே சிக்கோ வில்ராஜ் சப்க்கு இன்னொ ஓ ஹிஸ்டரி தோ நீ பதா கட் பொண்ணு ஃபாரின்ல டாக்டருக்கு படிக்கிறது பெரிய காலேஜ்ல படிக்கிறான் அவர் டிசிப்ளினான ஆளு சார் எந்த அளவுக்கு டிசிப்ளினா பையனோட பர்த்டே பார்ட்டி கூட பணம் கொடுக்க மாட்டாருன்னு பாத்துக்காங்களே ஓ என்னோட ஸ்வெட் என்னோட பிளட்ல இருந்து வந்த பணம் தான் சொல்வாரு அவர் வைஃப்க்கு அவர் காட் மாதிரி சார் ஓ ஃபேமிலியும் மேட்ச் ஆகுது கேரக்டரும் ஜெல் ஆகுது மேல மேல போ எல்லாரும் வாரத்துல ஆறு நாள் தான் சார் வேலை செய்வாங்க ஆனா நம்ம வேல்ராஜ் சண்டே கூட ஹார்ட் ஒர்க் ஓ கார் எடுத்துட்டு கிளம்புவாரு பாருங்க சண்டே ஆபீஸ் தான் போறாருன்னு பார்த்தா அப்படியே அந்த அடையார் ஃப்ளைஓவர்ல போய் ஒரு யூட்டர்ன போட்டு வண்டி போய் நிக்கிறையா எங்க சார் வேல்ராஜ் Brindavan Colony. इनका भी कुछ चल तो नहीं रहा। ओह एक्स्ट्रा मार्टियल है। Brindavan Colony ले इन्ना सर। अरे परंपर मुख्य मार्ग। सुमारिया। आजा आजा इधर आजा। इधर आजा। Investment सर। Street number 18. चिन्ना बीड़ी। इन्नो रो पंडा डी सर। Investment ना return से रुकना ला। इरुके। पत्तु वाइस ला इन्ना। Another son? तब्बी। वो भी 10 years। सर। நீங்க இல்ல சார் அந்த புக் 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 வேல்ராஜ் சார் புக் புக் பண்ணிட்டே நம்மள அந்த 10 வயசு பையன் அப்பா நான் விராட் கோலி ஆகணும்பான்னு சொன்னான் முத பையன் பர்த்டே பார்ட்டிக்கு பணம் கேட்டப்போ செவிலிய விட்டவரு ரெண்டாவது பையனுக்கு அடுத்த வாரமே $6,000 போட்டு ஆஸ்திரேலியால இருந்து பையன் பேட் எடுத்துட்டு டோர்னமெண்ட் போனப்போ அவன கொண்டு போய் கிரவுண்ட்ல டிராப் பண்ணிட்டு பாசமா அவனு சொன்னாரு சார் என்ன சொன்னார் சார் கப்பு முக்கியம் பிகிலே ஓ பிகில் மூவி தானா உஸ்கா யார் முக்கியம் பிகிலே ஓ பிகில் மூவி கே யார் ரெஃபரன்ஸ் ஏது ஏ மலை எழுதிட்டே குட்டி ஸ்டோரியா குட்டி பெரிய வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சா யோ அதெல்லாம் எப்படியா தெரியும் அதுக்காக அந்த வேல்ராஜ் எவ்வளவு மெயின்டைன் பண்ற தெரியுமா அதெல்லாம் தெரியாது தெரியவே கூடாது அது ஐயோ நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் தம்பி உங்க ஸ்டோரியை சொல்லிடுச்சு அந்த வேல்ராஜ் பெசன்னர்ல இருந்து பிருந்தாவனுக்கு வரும்போது இந்த வேல்ராஜ் இங்க இருந்து அங்க வர மாட்டார் என்னோட ஓட்டு தம்பி அண்ணனுக்கு சார் இதெல்லாம் எப்படி சார் அலோ பண்ணிட்டு இருக்கீங்க கேம்பெயினிங் திஸ் இஸ் வித் இன் தி ரூல்ஸ் சார் எனக்கு இன்னும் எத்தனை ஓட்டு சார் வேணும் இன்னும் 4 ஓட்டு வேணும் 4 ஓட்ஸ் அவிஸ்கி ஸ்டோரி இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி சார் உங்க பேர் என்ன சார் சென்னையில போய் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாகி இன்னைக்கு ஒரு கம்பெனில யாரு சேர்மன் ஆகிறதுன்னு முடிவு பண்ற அளவுக்கு அவரு வளர்ந்துட்டாருன்னா பாத்துக்கங்களேன் சார் என் ஃபேமிலி ஓட்டே சாருக்கு தான் ஓகே எனக்கு வெத்தல
உனக்கு சுண்ணாம்பு வெந்துருச்சு சார். இன்னும் மூணு வேர்ட்ஸ் வேணுமா? த்ரீ மோர் சாப்டர் ஒன்று இருக்கு சார். மல்டி ஸ்டாரா மூணு பேர் சேர்த்து ஒரே கதை. விஜயராஜேந்திரன் நம்ம பவர் அந்த ரகம் கொஞ்சம் இருக்கட்டும் அதுல டோட்டல நாக் அவுட் பண்ணிட்டு पहले बड़े भाई को किया शिपयार्ड सीन में और इस सीन में छोटे भाई को. बढ़िया यार, अमेजिंग सीन था ये. सीरियसली मजा आया ये देख के. और है ना, मेरे को ये चीज बहुत अच्छी लगती है कि है ना, हर एक सीन में, एक्चुअली हर एक मूवी में साउथ की ना इतनी ज्यादा सीन्स में क्रिएटिविटी डाल देंगे ना. जैसे इसमें भी हमने देखा कि कैसे अपनी ही पिछली मूवीज का ये रेफरेंस लेते जा रहे थे. एक में बिग दिल का लिया, फिर एक में वाथी कमिंग सॉन्ग का लिया. और वो जो सीन था ना, जब वो तीनों डांस करते करते आए, और मेन बात तो ये कि वो तीनों ने चैप्टर सुनाने ही नहीं दिया. उन्होंने बोला हाँ हमने अपनी बुक पढ़ी है, ये बुक पढ़ी है, तो हम खुद ही आ जाते हैं आपकी साइड पर. ये इन्होंने कितना सही पैतरा आजमाया, लाइक सबके कच्चे चिट्ठे खोल के रख दिए उन लोग के सामने. और फिर उन्हें यही सही लगा कि भाई ठीक है, इन्हीं के साथ चले जाओ. वैसे भी छोटा भाई बड़ा भाइयों कोई काम के तो है नहीं, उन लोग को भी पता ही है. बट यस, जो ये सीन बनाया गया था ना, वो मजा आ गया था. और लाइक लास्ट में जो तीनों डांस करते करते आए ना वाथी कमिंग पे, और बाद में विजय सर भी करने लगे थे खुद के गाने पे डांस, तो वो सीन और अच्छा लग रहा था. काफी मजा आया सीन देख. पर मेन जो मेन को प्लॉट बनाना पड़ा, वो वेलराज की स्टोरी में मेहनत करनी पड़ी. उनको पूरा बताना पड़ा कि वेलराज करके कैरेक्टर है. हाँ. वो ऐसे जाता है और वो उसका एक सीक्रेट जगह है, वो वहां जाता है संडे को. और हर संडे वो वहीं जाता है. उसका एक 10 साल का बेटा भी है वहां पे. इनका तो अलग ही स्कीम बैठी हुई है वहां पे. और फिर वो वहां पे सब संभालता है और वहां पे जरूर पैसे देता है, अपने घर पे नहीं देता है. पर ये सारी स्टोरी उसकी बीवी को नहीं पता है, तो क्या पता लगना चाहिए. और वहाँ पे वो वेलराज उठ के आ जाता है वही. और वो दूसरे वाले को तो ज़्यादा टाइम नहीं लगता, और तीसरे वाले को तो बिल्कुल भी टाइम नहीं लगता. एंड कैसे वो वही, जैसे तो बता दी बिगिल और मास्टर का यूज़ किया गया, तो लाइक ये सेम प्रोडक्शन हाउस क्योंकि तभी उन्होंने यूज़ किया. वरना तो ऐसे बहुत सारी मूवीज थी और सबका रेफरेंस लेते ना तो और ज़्यादा मज़ा आता. पर ये बोर्ड रूम सीन को बहुत ही क्रिएटिवली पूरा बनाया. लाइक कैसे वो एक बार के लिए हो गए थे कि मेरे पास वोट्स ही नहीं है, कैसे मैं वोट्स लेके आऊँगा. उनको याद है कि साम दाम दंड भेद और एवरीथिंग इज फेयर इन लव एंड वॉर, तो उन्होंने वो कर दिखाया था. बहुत सुंदर सीन था. आप लोग कैसे लगा मुझे जरूर बताएगा. ऐसे लाइक करते जाए, कमेंट करते जाए, शेयर करते जाए. बाय.